நம்பிக்கை ஒரே முழக்கத்தை முன்வைத்து இங்கே திரளாக திரண்டிருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களே, தாய்மார்களே, பேரு நாச்சியார்களே, ஜான்சி ராணிகளே, தாய்மார்களை மன்மோகன் சிங் அவர்களே, நீங்கள் உங்கள் கண்ணுக்கு இது படமாக உங்களுடைய உளவுத்துறை அனுப்பி வைக்கும். உளவுத்துறை இதை செய்தியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். இந்த சந்திப்பு, இந்த மக்கள் திரண்டிருப்பது நீதிக்காக, நியாயத்திற்காக. அணுவலை என்பது சந்ததி சந்ததியாக எங்கள் மக்களை உடமாக்கக்கூடியது, அழிக்கக்கூடியது, எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடியது. இதை நாங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் என்று இவர்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். மன்மோகன் சிங் சென்னைக்கு வந்தார். வந்த நேரத்தில் ஜெயலலிதா அம்மா அவங்க ஒரு 16 பக்கத்துக்கு கோரிக்கை வச்சாங்க. நம்முடைய நண்பர்கள் சில பேர் கேட்டாங்க, 16 பக்கத்துக்கு கோரிக்கை வச்சாரு, கூடமுளம் பத்தி ஒன்னும் சொல்லலையே, இந்த அம்மா கேட்கலையே, கூடமுளத்தை பத்தி ஒன்னும் சொல்லலையே, இந்த அம்மா வந்து கூடமுளத்தை பத்தி என்ன அவங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் கேட்டாங்க. கூடமுளத்தை பத்தி கேட்கல, ஆனால் அவர்கள் ரெண்டு கோரிக்கையே வச்சாங்க. 1000 மெகாவாட் மின்சாரத்தை மத்திய தொகுப்பிலிருந்து எங்களுக்கு தாங்க. மத்திய தொகுப்புனா என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிலேயே நாம வந்து நிறைய மின்சாரம் உற்பத்தி செய்யறோம், நெய்வேலியிலும் உற்பத்தி செய்யறோம். உற்பத்தி செய்யக்கூடிய அத்தனை மின்சாரமும் நாம பயன்படுத்துறது இல்லை, நிறைய அண்டை மாநிலங்களுக்கு போகுது, மற்றவங்க எடுத்துக்கிறாங்க. நாங்க உற்பத்தி செய்யறோம், எங்களுடைய சூழல் கெடுகிறது, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு, ஆனால் அதுல வரக்கூடிய மின்சாரம் மட்டும் எங்களுக்கு இல்லையா என்கின்ற ஒரு கேள்வியை அவங்க வச்சிருக்கிறாங்க. 1000 மெகாவாட் மின்சாரத்தை எங்களுக்கு வழங்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இன்னொன்னு கேட்டிருக்கிறாங்க, ஐயா அணுவலை போன்ற நாசகார மின்சார உற்பத்தி எங்களுக்கு வேண்டாம், மாற்று மின்சாரம் வேணும். அந்த மாற்று மின்சாரத்திற்கு உங்களுடைய மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லை. மாற்று மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்கு நீங்க வந்து என்ன நிதியை அளித்திருக்கிறீர்கள், என்ன உதவியை வழங்கியிருக்கிறீர்கள், இதை வழங்கு என்கின்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த ரெண்டு கோரிக்கையை முதன்மையாக வைத்து இங்கே நடத்தப்படுகின்ற இந்த போராட்டம், இந்த பேரணி, குறிப்பாக 150வது நாள் நடத்துகின்ற இந்த போராட்டத்தில் நாம் எழுப்புகின்றோம் என்று சொன்னால், இந்த கோரிக்கையின் மூலமாக நாம் சொல்வது என்ன? ரெண்டு விஷயம் நாம சொல்றோம். ஒன்று, கொலைகார அணுகுலை வேண்டாம். ஒன்று. இரண்டாவது சொல்கிறோம், நமக்கு தேவையான மின்சாரம் இங்கே இருக்கிறது, அந்த மின்சாரத்தை நமக்கு வழங்கு என்கின்றதுதான். அந்த வகையில் இந்த மக்கள் நாம் திரண்டிருப்பது இந்த செய்தியை சொல்லத்தான். அணுகுலை வேண்டாம், எங்களுக்கு இருக்கக்கூடிய மின்சாரம் எங்களுக்கு போதுமானது, அதை உடனே எங்களுக்கு வழங்கு என்கின்ற கோரிக்கை தான். ஆகவே இந்த போராட்டம், குறிப்பாக நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பெண்கள் தலைமை தாங்கி பெண்கள் முன்னின்று நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது, அழிக்க முடியாது. இந்த செய்தியை மன்மோகன் சிங்
செய்தியைத்தான் இந்த போராட்டம் அறிவிக்கிறது. அதனுடைய ஒரு மற்றொரு தொடக்கமாக இந்த பேரணி இன்று இங்கிருந்து எழுகிறது. இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்பது உறுதி. வாழ்த்துக்கள், நன்றி. ஒரே ஒரு செய்தி, ஆறு பேர் பாவம் முகிலன் கத்திக்கிட்டே இருக்காரு. இது எதுக்கு அப்படின்னா, இந்த போராட்டத்தை யார் நடத்துறாங்க, இந்த போராட்டம் எங்கே போகிறது, யார் இது அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆறு பேரா நின்னாங்கன்னா தான் ஆகும். யார் அது என்று கேட்பதற்காக ஆறு பேரா நின்று இந்த போராட்டத்தை, இந்த பேரணியை நடத்துவோம். நன்றி. தொடக்குறை நிகழ்த்திய போலர் பொன்சந்திரன் அவர்களுக்கு.